எல்லா புகழும் இறைவனுக்கே. போன வீடியோ காளான் வளர்ப்புங்கிற வீடியோவில் வைக்கோலில் உள்ள தொற்று நீக்கம் எப்படி பண்ணுறது, ரெண்டு வேதியியல் முறை பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை இன்றைக்கி பார்க்கலாம். அதை சாக்கு போட்டு மூடி வச்சிட்டோம். அந்த வைக்கோலில் கை வைக்கிறதுக்கு முன்னே பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுங்கிற பவுடரை வந்து மூணு வாளியில் கலந்துக்கிறோம். கை வந்து நல்லா சுத்தம் ஈரம் இல்லாமல் காஞ்ச கையாக இருக்கணும். அந்த கையில் ரெண்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கிட்டு அதில் வாளியில் போட்டுடணும். போட்டு கையால் நல்லா கிளறி விடணும். அந்த பவுடரை வந்து ஈரமான கையில் போட்டால் அப்படியே கலர் பிடிச்சிக்கும். அதனால் காஞ்ச கையில் அளவு பார்த்து ஒரு சிட்டிகை போட்டு கிளறி விட்டுட்டா அந்த தண்ணி அப்படியே வயலட் நிறமாக மாறிடும். அந்த தண்ணியை கொண்டு தான் கையை நல்லா முழங்கை வரைக்கும் கழுவிக்கணும். வைக்கோலில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா கிருமிநாசினி கொண்டு சுத்தம் பண்ணிக்கணும். கை கால் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு தான் வைக்கோலில் கை வைக்கணும். அந்த கருங்கல் வச்சு மூடினோம்ல, நேற்று இப்போ தண்ணியை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு சுத்தமான வைக்கோலாக மாறிடுச்சு. கல்லை எடுத்துட்டு அந்த வைக்கோலை எடுக்கணும். வைக்கோலில் இருக்கிற பச்சை கலர் வைக்கோல் இருந்தால் அதை எடுத்து தூரம் போட்டுடுறோம். பச்சை கலராகவும் இருக்கும் வைக்கோல். ஒரு சில காலையும் கழுவிக்கணும். அந்த இடத்துல நம்ம வந்து உலர வைக்க போகிறோம். அந்த வைக்கோலெல்லாம் உலர வைச்சோன்னா உலர வச்சு தான் பெட்டு போடணும். இந்த வைக்கோலை எடுக்கும் போது அது தண்ணியில் ஊறிட்டு இருந்த வைக்கோலில் தண்ணி இருக்கும். அதை நல்லா புழிஞ்சு விட்டு, தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சு விட்டு ஒரு பெரிய இடத்துல அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நல்லா டிட்டால் தண்ணி போட்டு அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு கொண்டு மாப்பு போட்டு த இடத்த க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நாலு பேர் மட்டும் கால் கை ரெண்டு கழுவிக்கிட்டு அங்கே போய் இருக்கணும். இங்கேன்னு எடுத்துகிட்டு போய் ஒருத்தவங்க கொடுத்துட்ருக்கோம். எல்லோரும் அந்த நாலு பேர் மட்டும்தான் அங்கே இருக்கணும். வேறு யாரும் கால்களை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற போகிறவங்க மட்டும்தான் அங்கே இருக்கணும். மற்றவங்களாம் இங்கே இருந்துக்கிட்டு கை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வைக்கோலை புழிஞ்சு புழிஞ்சு அந்த வைக்கோலை போட்டு உலர்த்தி விடணும். வைக்கோலை பரவலாக உலர்த்தி விடணும். இதில் காளான் வளர்ப்பில் சுத்தம் தாங்க முக்கியம். சுத்தமாக இருக்கணும். கை கால் சுத்தமாக இருந்தால் தான் தொற்று கிருமி பரவாமல் இருக்கும். எல்லாத்தையும் புழிஞ்சு புழிஞ்சு விட்டுட்டு வைக்கோலில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சு புழிஞ்சு எடுத்துடுறோம். எடுத்துன்னு கடைசியாக எல்லா வைக்கோலையும் புழிஞ்சு புழிஞ்சு எடுக்கிறாங்க. அந்த தண்ணி ஊற்றி நல்லா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலந்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணி மிச்சம் இருக்கிற வைக்கோல்லாம் போட்டு கலந்துட்டு மறுபடியும் அதை எல்லாத்தையும் எடுத்து சுத்தமாக பரவலாக உலர்த்தி விடணும். ரொம்ப காயக்கூடாது. நிழல்லையே தான் உலர்த்தணும் வைக்கோலை. இந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உலர்த்தி விட்டுருணும். ரெண்டு டப்பு நிறைய வைக்கோல், ரெண்டு கட்டு வைக்கோல் இது. சுத்தமாக புழிஞ்சிட்டு உலர்த்தி விட்டுருணும். இப்படி உலர்த்தி விட்டுட்டோன்னா நல்லா உலர்த்தி விட்டுட்டு அப்புறம் குமிச்சு விட்டு பெட்டு போடணும். பெட்டு போடுறதுக்கு பெரிய 12x24 கீஸ் பை, அது பிபி கவர். இது ஸ்பான் வித்து, விதை வித்து. இதை வச்சு தான் போன இந்த பாக்கெட்டை எப்படி பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் ஜாயிண்ட் இருக்கிற இடமா பார்த்து இந்த ஸ்பான் வித்து இருக்கிற கீஸ் பையை ஜாயிண்ட் பக்கமாக கிழிச்சோன்னா கிழிஞ்சிட்டு வந்துடும். அதை வச்சு கிழிக்கணும். இந்த விதை ஸ்பான் வித்து வந்து சோளம், சோளத்தில் தான், சோள தானியத்தில் தான் தயாரிக்கிறாங்க. மேலெல்லாம் மைசலின் நிறையா பரவி இருக்கும். அந்த மைசலின் உடையாமல் அதை பார்த்து கட் பண்ணணும். பாதி பாதியாக பிறந்து அதை வந்து மைசலின் நசுங்கிடாமல் மெதுவாக உதிரியாக்கணும். எங்கள் மேம் அதை சொல்லித்தராங்க. ஸ்பான் மைசிலியம் டேமேஜ் ஆகாமல் பொறுமையாக அதை தூள் பண்ணும். அந்த ஜாயிண்ட் இருக்கிற பக்கமாக பார்த்து கட் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா சீக்கிரமாக அந்த கவரை விட்டு எடுத்துடலாம்.
மெசிலிங் டேமேஜ் ஆகாமல் உதிரி உதிரியாக தூளாக்கிக்கணும். இது வந்து கொதித்தல் முறை, வைக்கலை வந்து சுத்தப்படுத்துறதில்ல, அது வந்து வேதியியல் முறை பார்த்தோம். இது கொதித்தல் முறை 45 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அதிலே கொக்கோ பிட்டம் ஒரு பையில் கொதிக்க விட்டுட்ருக்கோம். அது மேலே கல் வச்சாச்சு. கொதித்து முடிஞ்சவுடனே நிப்பாட்டிடணும் அடுப்பை. அது வந்து கொக்கோ பிட்டு, கொக்கோ பிட்டும் கொதிக்க விட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதில் ஒரு பெட்டு போடலான்னு அதையும் கொதிக்க வச்சுருக்கோம். இந்த வைக்கல் 45 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் உள்ள தொற்று கிருமிலாம் நீங்கிடும். அந்த தண்ணியை வடிகட்டினு நெல் வைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட செஞ்சுட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி ஊற்றி விட்ருணும். ஊற்றி விட்டு இந்த வைக்கல் முன்னாடி வேதியியல் முறைப்படி செஞ்சது வந்து ரொம்ப உலர்ந்துருச்சு. அதனால் அந்த கொதித்தல் முறையில் பண்ண வைக்கலையும் கொண்டு வந்து இது மேலேயே போட்டு வேதியியல் முறையில் செஞ்ச வைக்க மேலே கொதித்தல் முறையில் செஞ்ச வைக்கலை வந்து தூவி விட்டுறோம். தூவி விட்டு நல்லா கிளறிக்கிறோம். ஒன்றோட ஒன்று ரொம்ப உலர்ந்துட்டாலும் பெட்டு சரியாக வராது, காளான் மைசிலியன் சரியாக பரவாது. இப்போ பெட்டு போட ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த பிபி கவரை கீழே ஒரு லப்பர் பேண்டு போட்டு முடிச்சு போட்டுக்கணும். சுருக்கு சுருக்கமாக வச்சு அந்த லப்பர் பேண்டை போட்டு லாக் போட்டு அதை அப்படியே உள்டாவாக திருப்பிக்கணும். இப்போ வைக்கல ஒரு கையில் எடுத்து சும்மாடு மேடி ஃபஸ்ட்டு விதை வடியில் போட்டுடணும். ஸ்பானை விதை விற்று போட்டுக்கணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் சும்மாடு மாரி சுற்றி இந்த வைக்கல அப்படியே உள்ளே வச்சு டைட்டாக அழுத்தி விடணும். வைக்கலை வந்து பிடிச்சி வேகமாக இது கீஸ் பையை பிடிச்சி வேகமாக இழுக்கக்கூடாது, இழுத்தனா கீஸ் பை கிழிஞ்சிரும். பொறுமையாக சுற்றி சுற்றி விட்டு வைக்கலை அமுக்கணும். நல்லா டைட்டாக அமுக்கணும். டைட்டாக அமுக்கிட்டு அப்புறம் விதையை தூவணும். விதையை வந்து இப்படி வச்சுட்டு மேடம் தூவி விடுறாங்க. ஒரு விரலை மட்டும் ஆள்காட்டி விரலை அப்படியே நீட்டிக்கிட்டு அது உள்ள அது வழியாக விதை கொட்டுற மாதிரி வச்சு சுற்றீரம் போட்டு விடணும். விதையை போட்டுவிட்டு நடுவில் கொஞ்சம் விதையை தூவி விட்டுணும். அதுக்கப்புறம் வைக்கலை சும்மாடு பிடிக்கிற மாதிரியே பிடிக்கிறாங்க. இப்படி தான் இவங்க பெட்டு தயாரிக்கணும். ரொம்ப வைக்க காஞ்சிடவும் கூடாது, கொஞ்சம் லைட்டாக ஈரப்போ தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அந்த மாரி செஞ்சுட்டு நல்லா அழுத்தி விடணும். வைக்கலை டைட்டாக அழுத்தி விடணும். 5 லேயர் இதுமாரி போடணும். 12:24 பிபி கவர் இது. 14:24 கவரும் இருக்குது. இப்போ விதையை எடுத்து அதை மாரியே தூவிட்டுக்கணும். சுத்தீர தெரிகிற மாதிரி மறுபடியும் அடுத்தது வைக்கல் சும்மாடு மாரி நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டு அது உள்ள வச்சு அழுத்தி ஒன்று டைட் பண்ணு. பெட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் பெட்டு போடணும். 5 லேயர் போட்டிருக்கோம். பெட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் காயர் குத்தில் பெட்டு தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.